بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا السلام عليكم ورحمة الله وبركاته அன்பான சகோதரர்களே, தூக்கம் என்பது ஒரு முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. தூக்கத்தை பற்றி பல்வேறு விதமான ஆய்வுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இன்னைக்கு வாழக்கூடிய உலக சமுதாயத்தில் அதிகமான மக்களுக்கு வந்து நல்ல தூக்கங்கள் கிடையாது என்பது போன்ற ஒரு விடைதான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான அதிகமான மக்களுக்கு தூக்கம் இல்லாததற்கு என்ன காரணங்கள் என்று பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொள்ளும் போது அதில் கிடைக்க இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் என்னவென்று சொன்னால், பொதுவாக நம்முடைய சிறிய வயது பருவங்கள்ல, அதாவது ஒரு 2 வயது, 3 வயது, 4 வயது இது மாதிரியான வயது பருவங்களில் நாம் நன்றாக தூங்கியிருப்போம். ஆனால் வெவ்வேறு காலகட்டங்களை, பருவ வயதுகளை அடையும் போது பல்வேறு விதமான சமூக பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது, அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள், அதை சந்திக்கக்கூடிய விதங்களில் ஏற்படக்கூடிய கோளாறுகள், இது மாதிரியான விஷயங்கள்ல தான் அதிகமான தூக்கங்களை வந்து இழக்கிறார்கள். இது மாதிரியான விஷயங்களை பற்றி, இந்த தூக்கங்களை பற்றி ஆய்வு செய்யும் போது என்ன மாதிரியான தகவல்களை எல்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், பொதுவாக ஒரு மனிதன் என்பவன் 7 மணி நேரம், 8 மணி நேரம் இது மாதிரியான அளவுக்கு தூங்கினால் நன்று. அதிகமாக தூங்குவதாக இருந்தால் ஒரு 7, 8, 9 ஹவர் தூக்கம் என்பது ஒரு நியாயமான தூக்கம் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இது மாதிரி தூங்கக்கூடிய நேரங்களிலே மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னலாம் மாற்றம் அடைகிறது என்று நாம் பார்ப்பதாக இருந்தால், நாம் இப்போ ஒரு ஆள் தூங்குறாருன்னு வைங்க, அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பகுதிகள் முதல்ல தூங்கும். முதல்ல நாம வந்து ஒரு 10 மணிக்கு படுக்க ஆரம்பிச்சிட்டோம் சொன்னா, அந்த 11 மணி, 11:30 அடைவதற்கு முன்பாக நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சிறு சிறு உறுப்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி பெறும். கடைசியாக தான் நம்முடைய மூளை தூங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்முடைய மூளை தூங்க ஆரம்பிக்கும் போதுதான் ஒரு பரிபூர்ணமான ஒரு தூக்கத்தை வந்து ஒரு மனிதன் அடைகிறான். உடல்ல இருக்கக்கூடிய லேசான சின்ன சின்ன பொருள்கள் தூங்கும் போது ஏற்படும் போது ஒரு பரிபூர்ணமான ஒரு தூக்கம் என்பது மனிதனுக்கு கிடையாது. ஒரு நல்ல தூக்கம் என்பது, ஆரோக்கியமான தூக்கம் என்பது, மன நிறைவான தூக்கம் என்பது, அந்த தூக்கத்தினால் மறுநாள் அவனுடைய வாழ்க்கை தரமாக செயல்பாடுகள் நல்ல ஆக்டிவா செயல்படுவது என்பதெல்லாம் சின்ன சின்ன அந்த உறுப்புகள் தூங்குதா இல்லையா அதுல கிடைக்காது. எப்பவும் கிடைக்கும் சொன்னா, நம்முடைய தூக்கத்திலே நம்முடைய மூளை தூங்க ஆரம்பிக்கும் போதுதான் உடல் வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கத்தை பெறும் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த மாதிரியான அந்த மூளை நல்ல தூங்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள், புதிய புதிய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் புதியதாக உருவாகிறது. இது மாதிரி மனித உடலுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் தூக்கத்தில் நடக்கிறது என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். இப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இது மாதிரியான தூக்கம் என்பது ஒரு முக்கியமான அருள்குடை, மனிதனுக்கு தேவையான ஒன்று. இப்படி தேவையான அருள்குடையான இந்த தூக்க விஷயத்தில் அவன் எதனால் வந்து அதிகமான தூக்க இன்மைக்கு ஆளாகிறான் என்பது போன்ற காரணங்களை பட்டியலிடுகிறார்கள். எப்படியெல்லாம் அவனுக்கு தூக்கம் வந்து கெடுதியா வருது, சரியான தூக்கங்கள் ஏன் வரமாட்டேங்குது, அல்லது 9 மணி நேரம், 10 மணி நேரம் தூங்கினா கூட மறுநாள் ரொம்ப சோர்வாக, அசதியாக, ஒரு ஆக்டிவா ஏன் அவனால செயல்பட முடியல என்பதற்கு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லும் போது, முதன்மையான ஒவ்வொரு காரணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து தூக்கத்துல வந்து அதிகமான கனவுகள் வரும். இது ஒரு காரணம். கனவுகள் வந்து எப்படி எதனால வருதுன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், சில நிகழ்வுகளை நம்ம உள்ளங்கள்ல போட்டுக்கொண்டு அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்களினுடைய வெளிப்பாடுகள் தான் கனவுகள். இன்பமான கனவுகள் என்பது ஒரு வகை எரிச்சலை தரக்கூடிய, ஏண்டா இந்த கனவு, இது வந்து கனவா போச்சு, நல்லதா போச்சுன்னு நினைப்பாங்க. சில பேர் தூங்கிக்கிட்டு முழிப்புக்கு பிறகு தெரிஞ்சுக்கிடுவாங்க, நாம கண்டது கனவா இருக்குது, நல்ல விஷயம். அப்போ கனவா இருக்குங்கிறத தெரிஞ்சுகிட்டாங்க தூக்கம் முழிச்ச பிறகு. ஆனா தூங்குற நேரத்துல அது வெறுப்பாக இருக்கும்ல, ஒரு கெட்ட கனவு வந்து, எரிச்சல் ஊட்டக்கூடிய கனவுகள் வந்து தூக்கத்தில் நடந்து கொண்டே இருக்கும் போது அந்த உள்ளுக்குள்ள உடல்கள் எல்லாம் கடுமையான எரிச்சல் அடையும். இது மாதிரியான ஒரு நிகழ்வுகளினால் ஒரு பரிபூர்ணமான ஒரு தூக்கத்தை ஒரு மனிதன் அடைகிறது இல்ல அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க. அதே மாதிரி தூங்கக்கூடிய நேரங்களை அடிக்கடி மாத்துறது. சில பேர் வந்து என்ன செய்வாரு, இன்னைக்கு 9 மணிக்கு போய் தூங்கிடுவாரு, இன்னைக்கு 9 மணிக்கு தூங்கி விட்டு நாளைக்கு என்ன செய்வாருன்னு சொன்னா 11 மணிக்கு தூங்குவாரு.
நாளைக்கு 11 மணி தூங்கிக்கிட்டு மறுநாள் அடுத்த நாள் நினைச்சுவாரு 8 மணிக்கு படுக்க போயிருவாரு. அப்புறம் 8.5 மணிக்கு படுக்க போனவர் அடுத்து 1 மணிக்கு தான் போவார். இப்படி வந்து அந்த டைமை மாத்தி மாத்தி தூங்குறதுனால உடலுக்கு வந்து புரியாது, அது வந்து தூங்குறதுக்குன்னு அதுல ஒரு புரோகிராம் இருக்குது. நம்ம வந்து முழிப்பு அடைவதற்கும் நாம் தூங்குவதற்கும் நம்முடைய உடல்ல வந்து ஒரு கருவி இருக்கிறது, அது புரிஞ்சுவிடும். நம்ம என்னென்ன நேரங்கள்ல இவன் தூங்க வந்துருவான் அப்படிங்கறத புரிந்து கொண்டு அதற்கேத்த ஒரு ஒத்துழைப்பு அந்த இது கொடுக்கும். நம்ம அல்ல அப்படி வச்சிருக்கிறான். நம்ம நேரம் மாறி மாறி போறதுனால ஒரு நாள் வந்து 11 மணிக்கு தூங்குறோம், ஒரு நாள் 1 மணிக்கு தூங்குறோம், இப்படி மாறி மாறி தூங்கக்கூடிய காரணத்தினால் தூக்கத்தை வந்து இவன் எப்ப தூங்குறாங்கறத அது கணிக்க தெரியாம அதனால என்ன செய்யறது, தூக்கம் வந்து லேட் ஆகிறது, அதனால நிறைய பேருக்கு தூக்க இன்மை ஏற்படுகிறது என்று அது ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னால நிறைய சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும் நிறைய. மூச்சு முட்டை சாப்பிடுவாங்கல்ல, நல்ல கறி மீன் குழம்பு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் சாப்பிட்டுக்கிட்டு செரிக்க முடியாத அளவுக்கு வாய் உள்ள வந்து கேஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நினைச்சுவாங்க, ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டு போய் படுத்தாலும் அதுலயும் நம்முடைய தூக்கம் வந்து பாழாகும், சரியா நீங்க தூங்க முடியாது என்று மருத்துவத்துல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ரொம்ப சாப்பிடாம இருந்தாலும் வயிறு பசியோட அந்த மாதிரி நீங்க படுத்தாலும் அப்பவும் உங்களுக்கு தூக்கத்துல வந்து பிரச்சனை வரும். எப்படி பிரச்சனை வரும், இப்போ ஒரு ஆள் வந்து பசியோட படுத்திருக்கிறார், அவர்கிட்ட வந்து அந்த மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும், நீ சாப்பிடல நீ சாப்பிடல, உனக்கு தண்ணி தாவம் அடிக்குது, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி தோணும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா தூங்கும் போது திடீர்னு என்று ஒரு மணி 1.5 மணி இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து இரவு நேரங்கள்ல நம்மளை யாரோ அழுத்துவது போல் தெரியும், திடீர்னு நம்ம அதிர்ச்சிக்குள்ளாகும், அவன் உடனே போய் தண்ணி குடிச்ச உடனே சரியாயிரும். அப்போ தண்ணி தேவை உடையவரா நம்ம தூங்கி இருக்கிறோம், சரியா அதை வந்து செயல்படுத்தாம அந்த உடல் வந்து எரிச்சல் அடைஞ்சுகிட்டே இருக்குது. நம்ம ஒரு பக்கம் தூங்க இன்னொரு பக்கம் அது தேவைய சொல்ல இப்படி மாறி மாறி நடக்கிறதுனால அதுல ஒரு பரிபூர்ணமான ஒரு தூக்கம் கிடையாது என்று அதையும் சொல்லுகிறார்கள். இதே மாதிரி நிறைய ஆலோசனைகள் சொல்லிக்கொண்டே வரும்போது முக்கியமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுக்கு தூக்கம் வர்றதா இருந்தா உங்களுடைய கண்களை மூடிக்காங்க. கண்களை மூடினா அதுல என்ன செய்யும், அந்த கருப்பா தெரியல, அந்த கருப்பா தெரியக்கூடிய அந்த கருப்பை நீங்கள் உள்ளுக்குள்ள மூடிக்கிட்டே பாருங்க, பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல தூக்கம் வந்துடும், அல்லது உங்களுடைய இறைவனை நீங்க நினைங்க, இப்படி எல்லாம் மருத்துவத்துல சொல்றாங்க. சரி, இதெல்லாம் மருத்துவத்தினுடைய ஒரு வகை, இதெல்லாம் ஒரு வகையா இருந்தாலும் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வந்து தூங்குறதுக்கு முன்னால நமக்கு சில ஆலோசனைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. என்ன மாதிரியான ஆலோசனை சொல்லி தந்திருக்கிறாங்க, நீங்க தூங்குறதுக்கு முன்பாக தொழுகைக்கு ஒளி செய்வது போல ஒளி செய்து கொண்டு நீங்கள் படுக்க செல்லுங்கள். நம்ம தொழுகைக்கு எப்படி ஒளி செய்வோமோ அது மாதிரி நீங்க தூங்குறதுக்கு முன்னால ஒளி செய்து கொண்டு நீங்கள் தூங்குங்கள் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இறை தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஆனா நம்ம நிறைய பேர் அப்படி செய்யறோமா, இல்ல நிறைய பேர் வந்து தூங்குறதுக்கு முன்னால யாரும் ஒளி செய்யறமான்னு கேட்டா கிடையாது. இதை நீங்க வாழ்க்கையில் கடைபிடித்தால் கண்டிப்பா அதுல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, நீங்க உறக்கத்துக்கு செல்லும் போது நீங்க உங்களுடைய படுக்கைகளை நீங்க சுத்தப்படுத்திக்காங்க, சுத்தமா வச்சுக்காங்க என்று சொல்லுகிறாங்க. அப்ப இதுல நம்ம என்ன கவனிக்கிறோம், ஒரு எந்த இடத்துல நம்ம தூங்குறோமோ அந்த தூங்குற இடம் வந்து நமக்கு ஏத்த இடமா நல்ல ஒரு சுகாதாரமான இடமா ஆக்கணும்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி தூங்குறாங்க தெரியுமா, சில பேர் டிவியை பார்த்த மாதிரியே அப்படி தூங்கிடுறாங்க, டிவியை பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஏத்த மாதிரி டிவி ஓடிட்டு இருக்குது, இவர் தூங்கிட்டு இருப்பாரு. அப்ப இதுல வந்து இவர் ஒரு நல்ல தூக்கத்தை அடைய மாட்டார். சில பேர் பொறிகடலையை வாயில போட்ட மாதிரியே தூங்கிருப்பாங்க, இவரு பொறிகடலை ஒன்னு பொறிகடலையை சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வரணும். அது மாதிரி இல்லாம ஒரு டைப்பாக என்ன செய்வார்கள், சில பேர் செய்வாங்க, சில பேர் பேப்பர் இதெல்லாம் படிச்சாப்லயே அப்படி படுத்து கிடப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. அப்ப தூங்குறதுக்குன்னு ஒரு முடிவெடுத்து அதில் செல்லும் போது ஒரு பரிபூர்ணமான ஒரு தூக்கத்தை நீங்க அடையணுங்கிறதுக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை கற்றுத்தர்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி காட்டுறாங்க, நீங்க தொழுகைக்கு முன்னால போகும்போது ஆயத்துல் குர்சி என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனம் 2வது அத்தியாயத்துல வரும், அந்த வசனத்தை நீங்க ஓதிக்காங்க, அல்லாஹு லா இலாஹ என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதும் போது ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு வானவரை ஒரு பாதுகாவலரை அல்லாஹ் நியமனம் செய்கிறான், அது மட்டும் கிடையாது உங்களுக்கு அன்றைய தினம் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இரவு நேரங்களில் தூங்கக்கூடிய நேரங்களில் திருமறை குர்ஆனுடைய கடைசி அத்தியாயம் 112, 113, 114 ஆகிய அத்தியாயம் குல்வல்லாக அகது இது மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய அந்த 3 அத்தியாயங்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதை ஓதி தங்களுடைய கைகள்ல ஊதி
மூன்று முறை நினைச்சுவாங்க, தலையிலையும் கையிலையும் நினைச்சுவாங்க, தடவுவாங்க. இந்த மாதிரிலாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து கொண்டு தூங்கியதாக நம்ம செய்திகள்ல பாக்குறோம். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க கிட்ட வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு முறையிடுறாங்க. என்ன முறையிடுறாங்கன்னு கேட்டா, எனக்கு வந்து அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கணும், எனக்கு வந்து இந்த அடிமைகள் வந்திருக்கிறாங்கல்ல அவங்க எனக்கு வேணும், அந்த உதவி செய்யறதுக்காக நான் வந்து இந்த திரிகைகள், அதாவது மாவரைக்கக்கூடிய திரிகை, இதை ஆட்டுறதுனால என்னுடைய கைகள் என்னவாயிடுச்சு, காய்ப்புகள் இது மாதிரி வந்ததுனால எனக்கு உதவியாக ஒரு அடிமை வேண்டும் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ரசூலுல்லாஹ்வை சந்திச்சு சொல்றதுக்காக யார் வர்றா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப ரசூல் அங்க கிடையாது, ஆயிஷா அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூல் நினைச்சாங்க, நேரா இத இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு நேரம் இங்க வர்றாங்க, யார் வீட்டுக்கு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ரசூலா வந்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு சொல்றாங்க, உனக்கு ஒரு உதவியாள வேணும் நீ கேட்டியாம அப்படின்னு கேட்டுக்கிட்டு, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன் கேளு, தூங்குவதற்கு முன்பாக சுபானல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, அல்லாஹு அக்பர் சொல்லு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணிக்கையோடு அதை சொல்றாங்க. இப்படி இத்தனை தடவை சொல்லுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்போ இது வந்து உனக்கு நீ எதை கூலியாளா கேட்டியோ அதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப தூங்குறதுக்கு முன்னால நாம இதை எண்ணி எண்ணி சொல்லும் போது மனசுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா. வெறுமனே சுபான்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா அது ஒரு விஷயம், எண்ணுறோம் நம்ம கைக்குள்ள உட்காந்துட்டு என்ன செய்யறோம், சுபான்லா 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு அப்படி கையை வச்சு அந்த எண்ணிக்கையை எண்ணும் போதே நம்முடைய சிந்தனைகள்ல காலையில ஏற்பட்டக்கூடிய மன மாற்றங்கள், யாரால நம்ம அழுத்தப்பட்டிருப்போம், நமக்கு மேலுள்ள யாரெல்லாம் தொழில இருக்காங்களோ அந்த மேனேஜர் இவங்க மாதிரி பெரிய அதிகாரத்தில் உள்ளவங்களால் நாம அமுக்கப்பட்டதாக நசுக்கப்பட்டதாக உணரும் போதெல்லாம் உங்க மனதில் மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால் தூக்கமின்மைகள் வந்தால் இது மாதிரி ஓதுவதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் கண்டிப்பா அல்லாஹ் செஞ்சிருவான், ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை அல்லாஹ் தந்துருவான். இது மாதிரி நிறைய அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நீங்க தூங்கும் போது அல்லாஹுமே பிஸ்மிக்க அமூத்து அய்யா என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா, இதையெல்லாம் நாம் பரிபூர்ணமாக அழகாக செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக தூக்கம் என்பது நமக்கு அல்லாஹ் நல்ல ஒரு தூக்கத்தை நமக்கு தருவான். ஒவ்வொரு நாளும் அந்த தூக்கத்தினால் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு தூக்கம் மறுநாள் நமக்கு என்ன செய்யும், நல்ல ஒரு செயல்பாடாக அமையும். அப்படியான ஒரு நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்.